ஹே ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டான் தாதா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது என்ன? பாஷா, அஞ்சான், கபாலி. ஸோ ஒரு நாட்டில் என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் அந்த டானுக்கு கண்டிப்பாக சம்மந்தம் இருந்தே ஆகும். ஒரு நாட்டில் என்ன டீலிங் நடந்தாலும் அந்த டானுக்கு கண்டிப்பாக ஷேர் போயே ஆகணும். ஸோ ஒரு தாதானா இப்படி தான் இருப்பாங்க, ஒரு டான்னா இப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கும், இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டின சினிமாவுக்கு எப்படி தெரிஞ்சது ஒரு தாதா எப்படி இருப்பாங்கன்னு. என்னதான் நம்ம 80s 90s 20s பிறந்திருந்தாலும் இந்த முதல்ல தாதா அப்படிங்கிறவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் அப்படின்னு நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சினிமாவை பார்த்து தான் தாதானா எப்படி இருப்பாங்க. பாஷாவில் வந்து சுற்றி ஒரு அடியாளெலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்று கேபின் இருக்கும், எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற கூட்டம் தனியாக இருக்கும். போலீஸில் செல்வாக்கு, அரசியலில் செல்வாக்கு, பல இடங்களில் பெரிய செல்வாக்கு. ஸோ ஒரு தாதாவோட வாழ்க்கை என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய மேசிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். காரணம், அவங்க பண்ண அதிகமான க்ரைம்ஸ், அவங்க பண்ண அதிகமான சட்டவிரோதமான செயல்கள், ஸோ இதெல்லாம் வச்சு மீடியாவில் அவங்கள பற்றி பேசி ஒரு மனுஷனை டான் ஆக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சினிமாலையும் பார்த்துருப்போம், கரெக்டாக. ஆனால் உண்மையிலே டானுங்கிறவர் முதல்ல தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தார்? இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த டான் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ட்ரூ ஸ்டோரியை எடுத்து நிறையா படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் தமிழ்நாட்டில் யாருங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போய்ஸ் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த சேனலை பார்த்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை பார்த்து யாரும் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. ஏன்னா எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். யா, லெட்ஸ் கோ. தமிழ்நாட்டிலே உருவாகிய முதல் தாதா யார்? வரதராஜன் முதலியார், வரதராஜன் முனிசாமி முதலியார். இவர் எல்லாரும் வரதா பாய்னு கூப்பிடுறாங்க. இவர் வட ஆற்காட்டில் பிறந்து பிறகு இவரோட ஃபேமிலியெல்லாம் தூத்துக்குடிக்கு மைக்ரேட் ஆகி அங்கே பிரிட்டிஷ் கப்பல் கழகத்தில் பணிபுரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இவர் மும்பைக்கு போகிறாரு. கரெக்டாக 1960களில் மும்பையில் போயிட்டு ஒரு சுமை தூக்கு கூலியாக வேலைக்கு சேர்றாங்க ஒரு ஹார்பரில். அதுக்கப்புறம் சில சட்டவிரோதமான செயல்கள், போதைப் பொருள் கடத்தல், மக்தா என்கின்ற சூதாட்டத்தில் போய் அதிகமாக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ஆள் கடத்தல், பொருள் கடத்தல், இந்த கூலிக்கு கொலை செய்கிறது, நாடு விட்டு நாடு கடத்தல், கண்டம் விட்டு கண்டம் கடத்தல், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி 1980களில் மும்பையில் மிகப்பெரிய தாதாவாகிறாரு. ஏற்கனவே மும்பை ஆட்டி படிச்சிட்ருக்க ரெண்டு தாதா ஆல்ரெடி இருக்காங்க, கரீம் லாலா அண்ட் ஹாஜி மஸ்தான். கரீம்லாலாவை தாண்டி அதிகமாக சட்டவிரோதமான செயல்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு வரதராஜன் முதலியார். ஃபைனலி கரீம்லாலா, வரதராஜன், ஹாஜி மஸ்தான் இவங்க மூணு பேரும் மும்பையில் பெரிய டான் ஆகிறாங்க, மும்பையை ஆட்டி படிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த 1980s மும்பையில் ஒரு டான் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்கன்னு. நம்ம விஷயம்லாம் பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரு டான் போகிறாங்கன்னா அவங்க பின்னாடி எக்கச்சக்க கார்ஸ் போகும், எக்கச்சக்க டெம்போஸ் போகும், எந்த ஒரு பிரச்சனைனாலும் இங்கே தான் போய் முன்னாடி நிற்பாங்க. இப்போ மும்பை சிட்டியில் என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு மர்டர், என்ன ஒரு க்ரைம் நடந்தாலும் அது இந்த மூணு பேர் சம்மந்தப்பட்ட ஆட்களால் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஒரு 90% தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் சட்டவிரோதமான செயல்கள்லாம் பண்ணாலும் அதுலேருந்து நிறைய காசு சம்பாதிச்சாலும் இந்த பப்ளிக் கான்ட்ரிபியூஷனில் வரதராஜ முதலியார் அவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார். என்னென்னா, மும்பையில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திங்கிறது காலாகாலமாக ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபெஸ்டிவலை வந்து ரொம்ப ஃபெமிலியராக அதிகமாக காசு கொடுத்து மக்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைப்பாராம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவலில் மட்டும் இல்லை, என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல போய் ஓடி நிற்கிறது வரதராஜன் முதலியாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும், படிக்க வைக்கிறது, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற ஃபீஸாக இருக்கட்டும், பல பேருக்கு பல விதமாக கணக்கு வழக்கு இல்லாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காரா வரதராஜன் முதலியார் அவர்கள். இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த மும்பை மக்களுக்கு வரதராஜனை பார்த்தா பயத்தை தாண்டி அளவு கடந்த மரியாதை வந்தது. சொல்லப்போனால் அந்த வரதராஜன் அந்த மக்கள்கிட்ட வந்து நிற்கும் போது மிகப்பெரிய ஒரு தைரியமும் சேர்ந்து வருது. ஏன்னா இந்த மக்களை தொட்டால் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்காங்க. ஒரு பெரிய மாஃபியா கூட்ட தலைவனாக இருந்தால் கூட நம்மளுக்கும் தான் வந்து நிற்கிறதுக்கு, ஓடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய தைரியம். மும்பை சிட்டியில் வரதராஜனுடைய கண்ட்ரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டுங்க அது தாராகும். இந்த இடங்களில் ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வரதராஜன் கண்டிப்பாக இன்டர்ஃபியர் ஆவார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த வரதராஜனுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் தான் அந்த நாயகன் அப்படிங்கிற படம், கமலஹாசன் படம். அமிதாப் பச்சன் கூட ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணியிருப்பார், என்னோடய அக்னிபாத் திரைப்படத்தில் யூஸ் பண்ண டைலாக்ஸ் எல்லாமே வரதராஜனோட டைலாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி பார்த்த எல்லா கேங்ஸ்டரையுமே என்னைக்காவது ஒரு நாள் யாராவது வந்து ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க, அந்த பப்ளிக்காக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட ஆளாக இருக்கட்டும். ஆனால் இவரை யாருமே ரிவெஞ்ச் எடுக்கல. 1980s அப்புறம் இவருடைய பிஸ்னஸ்லாம் டான் டான் டல் ஆகுது, இவரோட அசட் வேல்யூ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே குறைய தொடங்குது. ஸோ ஃபிசிக்கலி ஹீ இஸ் கெட்டிங் ஓல்டர். ஸோ இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ சென்னையில் தன்னோட லைஃபை கிராஜுவலாக ரன் பண்ணிவிட்டு 62 இறந்து போகிறாரு. இதற்கிடையில் வந்து சென்னையில் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல், நான் மும்பையில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேன் அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லாமல் ரன் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். இதை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க, பாஜக எடுத்திருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு சுவாரஸ்யமான கதை.
அதனால தான் இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு இன்ஸ்பயர் ஆகி நிறைய படங்கள், ஸோ இதை வந்து ஆல்டர் பண்ணி நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, இதை அப்படியே பேஸ் பண்ணி ஒரு படங்கள் எடுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மக்கள் பார்க்குறதுக்கு, கிட்ஸ் பார்க்குறதுக்கு, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியை வச்சு நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போய் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாரும் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் யுவர் வித் லவ், பை பை.